குருவே சார். இருபத்தஞ்சு வயசு உள்ள இருக்க பசங்களுக்கு இருக்கும் இந்த கிளாஸ் விட்டு நீங்க போறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். வாழ்க்கையில நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருவே துணை. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். விழிப்புணர்வு நிலைனா என்ன? ஏன் விழிப்புணர்வு நிலையை எல்லா மகான்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா, விழிப்புணர்வு நிலைனா முதல்ல சிம்பிளாக சொல்லிடுறோம், அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா பல பேர் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண வரும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது. எங்கே போய் ஒருத்தர் ஒன்றை சொல்கிறாரு, இன்னொருத்தர் இதை சொல்கிறாரு, அவர் இதை சொல்கிறாரு, இவர் இதை சொல்கிறாரு, எதை தாங்க ஃபாலோ பண்ணுறேன்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். எல்லாத்துக்கும் பழகிறதுக்கு கோடிக்கணக்கான விஷயம் இருக்குது இந்த உலகத்தில். நீங்கள் கற்றுக்கணுன்னா மரம் எப்படி வளர்க்குறதுன்னு கற்றுக்கலாம், எப்படி வீடு கூட்டுறதுன்னு கற்றுக்கலாம், எப்படி நான் ராக்கெட்டை அனுப்புறதுன்னு கற்றுக்கலாம், எப்படி நான் பாட்டு பாடுறதுன்னு கற்றுக்கலாம், எப்படி நான் வில்வித்தையை கற்றுக்கிறதுன்னு கற்றுக்கலாம், எப்படி நான் ஒருத்தனை கெடுக்கிறதுன்னு கற்றுக்கலாம், எப்படி நான் பீடி குடிக்கிறதுன்னு கற்றுக்கலாம், எப்படி கஞ்சா அடிக்கிறதுங்கிறது என்ன வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் எதை கற்றுக்கணும்? எது ஒன்று கிடைத்து விட்டால் வேறு எதையும் நீங்கள் வாழ்வில் பெற வேண்டாமோ, எது ஒன்று கிடைத்து விட்டால் வாழ்வில் வேறு அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து விடுமோ, அது ஒன்று தானே பேஸாக பண்ணி அதை மட்டும்தானே கற்றுக்கணும். இருக்குங்க உண்மையாகவே, அது ஒன்றை கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே கிடச்சிரும். அந்த ஒன்று தான் விழிப்புணர்வு நிலை. எப்படி விழிப்புணர்வு நிலை அவசியம்ன்றேன் அப்படின்னா, கவனிங்க நல்லா. இப்போ நான் பேசும்போது எதையாவது பேசணும்னு பேசினேன் அப்படின்னா ஏகப்பட்ட பிசுறு வரும், பிரச்சனை வரும், என்ன பேசுறதுன்றது தெரியாது. ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனித்து பேச ஆரம்பிக்கும் போது என்னோடய விழிப்புணர்வு நிலை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து கவனித்து பேசுவேன், ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கவனிக்க கவனிக்க அடுத்தடுத்து எனக்கு வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பிசுரே இருக்காது. கேட்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும் கேட்குறது, எப்படி இப்படி பேசுகிறானே, அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. நீ என்னைய பார்த்து பிரம்மிப்படையணும்ல அவசியமே இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் இது இருக்குது. விழிப்புணர்வு நிலைக்கு போனீங்கன்னா அது நடந்துடும். உங்களோட வேலை ஒன்றே ஒன்று தான், இந்த பயிற்சியை பண்ணுமா, அந்த பயிற்சி பண்ணுமா, இதை பண்ணுமா, அதை பண்ணு, எதையும் பண்ண வேணாங்க. எனக்கு இந்த டவுட் இருக்கு, அந்த டவுட் இருக்கு, எனக்கு இந்த கேள்வி இருக்கு, அந்த கேள்வி இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் நான் எங்கே போகிறேன், எங்கேயும் போய் கேட்க வேணாம். ஏன் அப்படின்னா, மாபெரும் ரகசியம் என்ன தெரியுங்களா, நீங்கள் இந்த மொத்த பிரபஞ்சத்தோட ஒரு மினி ஏச்சர், ஒரு சின்ன டைப். நீங்கள் இந்த மொத்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அது அத்தனை இங்கே உடம்புக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சத்தோட ரகசியம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ரகசியத்தை எப்படி வந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுன்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட கேள்வி இருக்குது, குழப்பம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காம நீங்கள் இந்த ஒரு வேலையை பண்ணிங்கன்னா மற்றதெல்லாம் தெரிஞ்சிடும். என்ன? விழிப்புணர்வு நிலையோடு இருக்கணும். விழிப்புணர்வு நிலைனா என்ன? மைண்டு வேகமாக ஒரு நாளைக்கு 72,000 தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. 72,000 தாட்ஸ் ஓடுறத நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அதோட வேகத்தை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், ஓடவே வேணாங்க. உங்களோட வேலை ஒன்றே ஒன்று தாங்க. என்ன உங்களோட வேலை? வேகத்தை குறைக்கணும், அவ்வளோதான். வேகத்தை குறைச்சிங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது எப்படிப்பா வேகத்தை குறைச்சா எனக்கு எல்லாமே புரியும், அடுத்த கேள்வி உங்களுக்கு தோணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ ஒரு காரில் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 180 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. 180 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு பசிக்குது. பசிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே வந்து எங்கேயாவது நீங்கள் நிப்பாட்டி காரோட வேகத்தை ஸ்லோ பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட முடியும், பசி போகும். நீங்கள் அதை விட்டுட்டு பசியை வச்சுட்டு ஸ்பீடாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் சாப்பிட முடியுமா? நிச்சயமாக முடியாது, 100% முடியாது. அதே போல தான் உங்களுக்கு ஞான பசின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல நீங்களாவது முதல்ல காரில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் ஞான பசி அப்படின்ற அந்த மனதோட வேகத்தில் 100,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. இந்த வேகத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னா தான் முதல்ல சைடில் என்ன இருக்குன்றத பார்ப்பீங்க, முன்னாடி என்ன இருக்குன்றது தெரியும். இது எல்லாம் என்னதுன்னு தெரிஞ்சால் தான் இயற்கை என்னன்றது புரியும். இந்த இயற்கை என்ன எதுன்றதெல்லாம் புரிஞ்சால் தான் அந்த ஞானம் அப்படின்ற அந்த விஷயத்தை ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி உள்ளே போய் உங்களால் பொறுமையாக எடுத்து சாப்பிட்டு அதனுடைய உணர்வை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் உண்மையை உணரவே முடியாது. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? ஒவ்வொரு கணமும் எப்படி நான் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்ற அந்த வித்தையை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த எல்லா எல்லா விஷயமும் எல்லா சூட்சமும் புரிஞ்சுருங்க. பல பேர் நீங்கள் என்னை கேட்குறீங்க,
இது எப்படிங்க நான் கற்றுக்கிறது எப்படிங்க நான் கற்றுக்கிறதுன்னு கேட்குறீங்க. இப்போ நான் அதை வந்து நான் சொல்லித்தரதுக்கு தயார் நிலையில் இருக்கேன். ஆனால் அது வந்து நான் உடனே இதை நான் வந்து கேமராவில் சொல்லித்தர விஷயமே கிடையாது. அது பெரிய சப்ஜெக்டே கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே ஃபுல்லாக உட்கார வச்சு பேஸில் இருந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். என்ன ஏது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்குது மனம் எப்படி வேலை செய்யுது உடல் எப்படி வேலை செய்யுது இதெல்லாம் எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்றலாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் உங்களை என்ன பண்ணுறேன்னா அந்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களை இப்போயே தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தயார்படுத்தி உங்களை அந்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இறைவன் என்னை அப்படி பணிக்கும் போது இதை பண்ணுன்ற ஒரு கட்டளைகள் வரும்போது நிச்சயமாக அந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். இப்போ அது வரைக்கும் இந்த பேசிக் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. எனக்கு என்ன சொல்லித்தரலையே அப்படின்லாம் நீங்கள் சங்கடப்படவே வேணாம். சொல்லித்தரணுன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். சொல்லித்தரக்கூடாது அப்படின்றது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் அது ஓவர் த கேமரா சொல்கிறது பாசிபிளே கிடையாது. அதற்குண்டான சரியான நேரம் வரும்போது நிச்சயமாக அது கரெக்டான விஷயத்தோடு நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.